செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். மக்களுடைய தேவையான திட்டங்களை இன்றைக்கு திமுக புறக்கணிக்கிறது என முன்னாள் அமைச்சர் காமராஜ் கோட்டூர் அருகே அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேச்சு. திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் தெற்கு வடக்கு ஒன்றிய கழகத்தின் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் ஆதிச்சபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் கூறியதாவது, ஆகஸ்ட் 15 பாரத பிரதமர் பழங்குடி தினமாக அறிவித்துள்ளார். இது நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை, நமக்கு இதுதான் சமத்துவம். 11 படிக்கும் மாணவிகள் எங்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் எப்பொழுது மறுபடியும் ஆட்சிக்கு வருவீர்கள் என்பதற்கு உங்களுடைய பெற்றோர்கள் எப்பொழுது அனுமதிக்கிறார்களோ அப்பொழுதுதான் நாங்கள் ஆட்சிக்கு வர முடியும் என்றேன். அதற்கு பள்ளி மாணவிகள் அவர்கள் அனுமதிக்கும் பொழுது எங்களுக்கும் ஓட்டு அளிக்கும் உரிமை வந்துவிடும் என்று சொல்கிறார்கள். மாணவிகள் உங்களை திரும்ப ஆட்சிக்கு நாங்கள் கொண்டு வந்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். 10 ஆட்சியில் இருந்தது அதிமுக ஆட்சி. 10 ஆட்சியில் ஏதாவது ஒரு குறையை சொல்லி இருக்க முடியுமா? குறையே இல்லாத ஆட்சி அதிமுக. அம்மாவும் செய்தார்கள், அவர் வழியில் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் ஆட்சியை சிறப்பாக செய்தார்கள். மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றினார்கள். திமுக யாரை எதிர்த்து ஆட்சிக்கு வந்தது? அதிமுகவை எதிர்த்து ஆட்சிக்கு வந்தது. அதிமுகவை வீழ்த்த வேண்டியது திமுகவின் கொள்கை. அதிமுக உடைய கொள்கை என்னவாக இருக்க வேண்டும்? திமுகவை வீழ்த்த வேண்டும். திமுகவை வீழ்த்தினால்தான் அதிமுக ஆட்சிக்கு வர முடியும். அதை உறுதியாக செய்யக்கூடிய ஒரே தலைவராக இருக்கின்ற தலைவர் அண்ணன் எடப்பாடியார். அதை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். மக்களுடைய தேவையான திட்டங்களை இன்றைக்கு திமுக புறக்கணிக்கிறது. இன்று சாதாரண வீட்டு பிள்ளைகள் மடிக்கணினி வைத்திருக்கிறார்கள் என்றால் அது அம்மாவின் சாதனை. அம்மா இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த சாதாரண திட்டம், அதை போய் இந்த திமுக தடுத்து நிறுத்துகிறது. தாலிக்கு தங்கத்தை நிறுத்தினால் யார் ஒத்துக்கொள்வார்கள்? எந்த பெண்கள் ஒற்றுக்கொள்வார்கள்? எந்த குடும்பத்தின் தலைவர் ஒத்துக்கொள்வார்? இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற திறப்பு விழாக்கள் எல்லாமே அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள். இயக்கம் இருக்கின்ற இடத்தில் நாம் எல்லோரும் இருப்போம். இயக்கம் எல்லாம் ஒரே பக்கமாக இருக்கிறது. அதிமுக இயக்கத்தில் பிளவு இல்லை. 98% பேர் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். அண்ணன் எடப்பாடியாரை ஆதரிக்கிறார்கள். எடப்பாடி மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக வருகின்ற காலம் நம் கண்முன்னாலே தெரிகிறது. மக்கள் நமக்கு ஆதரவை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நம்மளை தேடி ஆதரித்து வருகிறார்கள். நம் கையில் ஆட்சி தர இருக்கிறார்கள். நாம் ஆட்சி பெற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றார். அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கழக பொதுக்குழுவால் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்ட எடப்பாடியார் அணிக்கும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாவட்ட செயலாளர் அவர்களை இடைக்கால பொதுச் செயலாளர் கழகத்தின் அமைப்பு செயலாளராக அறிவித்ததற்கு இந்த கூட்டம் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. தமிழகம் முழுவதும் நடைபெறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நிகழ்விற்கு மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்ற விடியா திமுக ஆட்சியை இந்த கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது. போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர்கள் டாக்டர் கோபால், சிவா ராஜமாணிக்கம், கோட்டூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜீவானந்தம், கோட்டூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராஜா சேட், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பொன் வாசுகிராம் உள்ளிட்ட கழக ஒன்றிய நிர்வாகிகள் என 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நன்றி. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பது நமது ஆரூர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் சோழ மண்டலத்தினுடைய தலைமை சொல்லி வாய்ப்பு தந்த தலைமைக்கு நன்றிகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நல்லாசியோடும் கழகத்தினுடைய இடைக்கால அமைச்சராகவும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராகவும் 5 நாடாளுமன்ற உறுப்பினராகவும் உறுப்பினர் அண்ணன் அவர்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி பொது இந்த செயல் வீரர் கூட்டத்திற்கு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அவர்களையும் கழக அமைப்பு செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களையும் முன்னாள் நகரமன்ற தலைவர் அவர்களையும் வழங்கியமானியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரில் ஒரு அரசு கலைக்கல்லூரி அல்லது உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் எவ்வளவு நம்மளை காட்டுகின்றார்களோ அவ்வளையும் நாம் செல்ல வேண்டும். அவங்க வரி ஏ மனமே திருந்த செய்யாத வேலையை மறுபடியும் செய்ய வேண்டியதாக வரும். ஆகஸ்ட் 15
வடக்குடி நேரமாக பாரத பிரதமர்கள் அறிவித்திருக்கிறார்கள். பெருமை நமக்கு இதுதான் சமத்துவம். நீங்க எப்ப ஆட்சிக்கு வருவீங்க மறுபடியும்? எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க நீங்க மறுபடியும் எப்ப ஆட்சிக்கு வருவீங்க? எனக்கு ஆட்சிமா போயிட்டு அதைத்தான் பேசிட்டு வராங்க. அதுக்கு நான் சொன்னேன், அந்த பிள்ளைங்க கேட்டதுக்கு நான் சொன்னேன், உங்க அப்பா அம்மா மறுபடியும் எப்ப அனுமதிக்கிறாங்களோ அப்பதான் போய் ஆட்சிக்கு வர முடியும். எங்களுக்கும் அப்ப ஓட்டு வந்துடும் அது சொல்லுது பிள்ளைங்க. எங்களுக்கும் அந்த மறுபடியும் தேர்தல் வந்து ஓட்டு வந்துடும், உங்களை திரும்ப ஆட்சியை கொண்டு வந்து விடுவோம் அந்த பிள்ளைங்க. பிடிக்க முடியும் எழுதுகிறார்கள். எடப்பாடி அவர்களாக முடியும், எடப்பாடி அவர்கள் எடப்பாடியார் திமுக அதிமுக ஆட்சி பெற முடியும். அதை உறுதியாக செய்யக்கூடிய ஒரே தலைவராக இன்றைக்கு இருக்கிற தலைவர் நம்ம எடப்பாடியார். அதை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். மக்களுடைய தேவைகளை திட்டங்களை தேவையான காரியங்களை இன்றைக்கு புறந்தெழுகிறது திமுக ஆட்சி. நம்ம வீட்டு பிள்ளைங்க, சாதாரண வீட்டு பிள்ளைங்க இன்னைக்கு தன்னுடைய வீட்டில் ஒரு மடிக்கணியை வைத்திருக்கிறேன். அம்மா அம்மா எழுந்து சென்றது, அம்மா நாட்டை நாட்டு சாதாரண மக்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய திட்டம் அதை போய் நிறுத்தின. தாடிக்கு தங்கத்தை நிறுத்த யார் ஒத்துக்கொள்வார்கள்? எந்த பெண்கள் ஒத்துக்கொள்வார்கள்? எந்த குடும்ப தலைவர் ஒத்துக்கொள்வார்? தாடிக்கு தங்கத்தை நிறுத்துகிறார்கள். இதை போல எல்லா திட்டங்களும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திறப்பு விழா எல்லாமே அதிமுக ஆட்சியில போடப்பட்ட திட்டங்கள். இயக்கம் இருக்கிற இடத்துல நாம் எல்லோரும் இருப்போம். இயக்கம் எல்லாம் ஒரே பக்கம் இருக்கிறது. இயக்கத்துல குளம் இல்லை, சிதறல் இல்லை. 98% ஒரே இடத்துல இருக்கிறது. அது எடப்பாடியார் அவர்கள் ஆதரிக்கிறது. எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்துடைய மீண்டும் முதலமைச்சராக வருகிற காலம் கண்முன்னாலே இருக்கிறது. கண்முன்னாலே இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் நமக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நம்மை தேடி ஆதரித்தல் இருக்கிறார்கள். நம் பெரிய ஆட்சியை தவிர்க்கிறார்கள். ஆட்சியில கையை நம்முடைய ஆட்சியை பெற்றுக் கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். கழக பொதுக்குழுவால் உறுமனராக தேர்வு செய்யப்பட்ட எடப்பாடியவர்களுக்கு பாராட்டுகளையும் பொது உறுப்பினர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய ஆற்றலுக்குரிய மாவட்ட கழக செயலாளர்களை, இடைக்கால பொதுச் செயலர்களை கழகத்தின் அமைப்புச் செயலாக அறிந்ததற்கு நம்முடைய பொதுச் செயலர்களுக்கு இந்த கூட்டம் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறது. அதே போல விடிய ஆட்சியில் தமிழகம் முழுவதும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வரதட்சணை குடும்பங்களில் மக்களை வாட்டி வைத்துக் கொண்டிருக்கிற விடிய திமுக ஆட்சியை இந்த கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது. அதே போல வேளாண்மை சிறப்பு மன்றமாக அறிவித்து திருவாரூர் மாவட்ட டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றமாக அறிவிக்கப்பட்டு விவசாயிகளின் எண்ணத்தில் பாதுகாக்க வைத்த நிலைமையை மாற்றி இன்றைக்கு விடிய திமுக ஆட்சி மீண்டும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஓஎன்ஜிசியை கொண்டு வந்து திமுக விடிய ஆட்சியை இந்த கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது.